Thank you. நாராயண ஸ்ரீமான் க்ஷீராண்ணவ நிகேதனஹ நாகபரியங்கிரஜாகதோ மதுராம் புரீம் இது ஒரு புராண ஸ்லோகம் வைகுந்தத்தில் இருந்த நாராயணன் பார்க்கடலில் வந்து சயனித்தார் அங்கிருந்து எழுந்திருந்து தன் ஆதிசேஷப் படுக்கையை விடுத்து கோகுலத்தில் கண்ணனாகவே விளையாட வந்தார் அதற்காக மதுரா நகரத்தில் பிறந்தார் மதுரையார் மன்னன் இது கண்ணனுக்கு இருக்கிற சிறப்பு பெயர் ஒரு சிறந்த கிருஷ்ண பக்தர் அவருக்கு குழந்தை பிறந்தது என்ன பெயர் வைப்போம் என்று தவித்துக் கொண்டிருந்தார் இரவு பகவான் கனவில் வந்து ஏன் கவலைப்படுகிறாய் என் பெயரை வைக்க வேண்டியதுதானே என்றார் கிருஷ்ணன் கேசவன் கோவிந்தன் நந்தநந்தனன் தேவகீசுதன் என்ன பெயரை வைப்பேன் உனக்கு எது பெயர் ஆயிரக்கணக்கான பெயராயிற்றே என்றார் பக்தர் கண்ணன் சிரித்து கொண்டே சொன்னார் மதுரையார் மன்னன்னு பெயர்வை எனக்கு ரொம்ப பிடிச்சமான பெயர் அதுதான் உனக்கு தெரியாதா அப்போ அவனுக்கு பிடித்த பெயர் மதுரை மன்னன் மதுரா நகரத்திலே அவதரித்தவர் மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா இதை பற்றி ஸ்லோகமே இருக்குது மதுராங்கிற நகரம் பெயர் சொன்னாலே நம் பாபத்தையெல்லாம் போக்கும் புண்ணியத்தையெல்லாம் கொடுக்கும் எஸ்யாம் ஜாதோ ஜெகன்னாதா அதிலே பிறந்தவனான ஜெகநாதன் விஷ்ணு சனாத்தனா அவர்தான் விஷ்ணு சனாத்தனமான விஷ்ணு அந்த மதுரா நகரத்து கண்ணனை ஆசைப்பட்டு அவன் திருவடிகளிலே தொண்டுபுரி ஆசைப்பட்டுத்தான் ஆண்டாள் மார்கழி நோன்பு நோக்கத் தொடங்கினாள் இன்றைய பாசுரம் திருப்பாவையில் ஐந்தாவது பாசுரம் முன்னமே சொல்லியிருந்தேன் முதல் ஐந்து பாடல்கள் முன்னுரை அடுத்த பத்து பாடல்கள் பத்து பெண்களை எழுப்பும் பாசுரங்கள் இப்போ முன்னுரை பாடலில் இதுதான் கடைசி பாடல் ஐந்தாம் பாட்டு மாயனை மண்ணு வடமதுரமைந்தனை தூய பெருநீர் யமுனத்துறவனை ஆயர்குலத்தினில் தோன்னும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும் செப்பு ஏலோர் எம்பாவாய் ரொம்ப அழகான போஷம் இந்த பாட்டில்தான் தூய பெருநீர் யமுனைத் துறவன் மண்ணு வடமதுரை மைந்தன் என்னை யமுனை ஆற்றை பற்றியும் அதே மதுரா நகரத்தை பற்றியும் ஆண்டாள் தெழுவாக குறிப்பிடுகிறாள் பிறந்தது மதுரை அன்று இரவே யமுனையை தாண்டி வசுதேவர் கண்ணனை தூக்கிச் சென்றார் புகுந்தது கோகுலத்தே ஆக நீண்ட யமுனை அந்த யமுனையின் ஓர்புறத்தில் மதுரா நகரம் மற்றொரு புறத்தில் கோகுலம் கோகுலம்னு சொன்னாலே ஆய்ப்பாடி அருகே பிருந்தாவனம் கடந்து போன நந்த கிராமம் பர்சானா உயர்ந்த கோவர்தனம் எத்தத்தனை ஊர்கள் இது இத்தனி சேர்ந்ததைத்தான் விரஜபூமின்னு குறிப்பிடுவார்கள் சௌராசி குரோஷ் விரஜபூமின்னு சொல்கிறது எண்பத்தி நாலு குரோஷன் அப்படின்னா நூற்றி அறுபத்தெட்டு மைல் இதில் கண்ணனுடைய திருவடி படாத இடமே கிடையாது விரஜன்னு சொல்லிட்டாலே அத்தனை பேருக்கும் பக்தி பெருகும் அதுதான் பிருந்தாவன கண்ணனின் ஏற்றம் இத்தனை பெருகளும் எங்கு பிறந்ததுனாலே மதுரா நகரத்தில் பிறக்கவே தானே அதை தாய் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்கிறாள் பாடல் ஏன் பிறந்தது முதல் பாடலில் நாளை கொண்டாடினாள் மார்கழி மாதம் வாய்த்ததே இரண்டாவது பாடலில் மார்கழி நோன்பு நோற்க வேண்டுமானால் அதுக்கு இன்னென்னத்தை செய்யலாம் இன்னென்னத்தை செய்யக்கூடாது நாட்காலே நீராட வேண்டும் பரமநடி பாட வேண்டும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்ட வேண்டும் செய்ய தகுந்தவை நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் செய்ய தகாதவை இது ரெண்டையும் பிரித்து கொடுத்தாள் மூன்றாவது பாசுரத்தில் இந்த மார்கழி நோன்புக்கு பலமாய் நாட்டாருக்கு நீங்காத செல்வம் நிறையும் என்று கூறினாள் நாலாவது பாஷரத்தில் இப்படி ஆண்டாள் நோன்பு நோக்க வர வருண பகவானே அவளுக்கு புரிய வேணும்னு வந்து நின்னார் அவனுக்கு ஆணையிட்டது நீ சாருங்கம் சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் இன்னைய பாசுரம் எதற்காக பிறந்தது ஒருத்திக்கு ஐயம் ஏற்பட்டது மற்றொருத்தி விஷயம் தெரிஞ்சவள் ஞானம் இருக்கிறவள் அவள் அதற்கு பதில் கூறுகிறாள் சந்தேகம் என்ன தெரியுமா வசிட்டர் வச்சார் ராமனுடைய பட்டாபிஷேகத்தை அவர் தான் பஞ்சாங்கம் பார்த்து ராமன் நட்சத்திரத்துக்கு பொதுந்த நாளை குறித்தார் சைத்திர ஸ்ரீமான் அயம்மாசகா புஷ்பித புஷ்பிதகானனஹா என்னை இந்த நாளில் பட்டாபிஷேகம்னு குறித்தார் ஆனால் நடக்கவே இல்லையே தடைப்பட்டு விட்டதே வசிட்டரை போன்ற பெரியோர்கள் தொடங்கினதே தடைப்பட்டால் நாமெல்லாம் ஒண்ணுமே ஒன்றுமே தெரியாதவர்கள் வளக்கை எது எடக்கை எதுன்னு கேட்டால் கூட சொல்கிறதுக்கு நமக்கு தெரியாது இப்படி இருக்கிற நாம் ஆரம்பிக்கிறோமே இந்த மார்கழி நோன்பு தடங்கல் இல்லாமல் நிறைவேறுமா நம்ம ஆரம்பிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த சந்தேகம் நமக்கு வருதே நம்ம ஒன்று தொடங்குகிறோமே நடந்துடணுமே இதைப்போல் பூர்த்தி ஏற்பாடு பண்ணிருக்கமே கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோமே பிள்ளையை படிக்கிறதுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோமே பொண்ணை கொண்டு போய் பெரிய படிப்பில் சேர்க்குறமே நடந்துடணும் நடந்துடணும் ஒரு ஆவல் நம்மக்கிட்ட அந்த துடிப்பு தவிப்பு இருக்கோ இல்லையோ இது அவர்களுக்கு இருந்திருக்கு அதுக்கு இன்னூத்தி ரொம்ப விஷயம் தெரிந்தவளாம் ஞானி அவள் அதுக்கு பதில் சொல்றா வசிட்டர் நாள் குறித்தார் வாஸ்தவம் ஆனா அவர் தனக்கு நாள் குறிக்க தெரியும்னு குறித்தார் அவருக்கு சற்று செருக்கு உண்டு பிரம்ம ரிஷின்னு நினைத்து கொண்டு குறித்தார் ஆனா நமக்கு அது ஒண்ணுமே கிடையாது துளி கூட அகங்காரம் கிடையாது ஆணவம் கிடையாது கண்ணன் திருவடிகளே சரணம்னு பற்றியிருக்கிறவா நம்ம எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது கண்ணனுடைய திருவடிகளுக்குன்னு அர்ப்பணித்து செய்தோம்னால் பாக்கியிருக்கு அதை முடிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவருதுன்னா நகி கிருத்து கஷ்டித்து துர்கத்தின் தாத்த கச்சதி கண்ணனே கீதையில் சொல்கிறார் என்னை நம்பி என் பயனுக்காக ஒரு நல்ல காரியத்தை ஒருத்தன் தொடங்குறான்னு சொன்னால் அதை பூர்ணமாக முடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு என்ன ஒரு உறுதி அவர் தான் கை கொடுக்குறார் இந்த நம்பிக்கையை வச்சுன்னு தான் நம்ம ஒவ்வொரு காரியமும் ஆரம்பிக்கணும் இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் பெரிய பிரயாணம் பதிரிகாஷ்டமாக யாத்திரை போய் சேவிச்சு வர போகிறோம்னா யாத்திராதாம் பண்ணி பெருமாளை பிரார்த்திச்சுன்னு தான் கிளம்பணும் வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கோன்னா அப்படித்தான் ஒரு பிரயாணம் புறப்படணுன்னா அப்படி தான் அது தானே அவர் செய்து கொடுக்குறாரு இல்லையோ அதைத்தான் இன்னொத்தி பதில் சொல்லிட்டா கவலைப்பட வேண்டாம் நம்ம நாம் ஆரம்பித்த நோன்பு நன்ன்தான் நிறைவேறும் பாடலின் அர்த்தம் பார்க்கலாம் மாயனை பகவான் மாயன் ஆச்சரியமான விளையாட்டுக்கள் கொண்டவன் இது முதல் ஆச்சரியம் என்ன வைகுந்தத்தில் இருக்கிற பெருமான் கீழே இறங்கி வந்திருக்காரு முதல் பாசுரத்தில் நாராயணன் வைகுந்தநாதன் ரெண்டாவது பாசுரத்தில் பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன் க்ஷீராப்திநாதன் நாலு மூணு நாலு அஞ்சு மூணு பாசுரத்தில் பாருங்கள் எல்லாமே அவதாரம் அதில் மூணாவது பாசுரம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பிறந்த திருவிக்ரம பெருமாள் திரிவிக்கிரம அவதாரம் நேற்றைய பாசுரம் சாருங்கமுதைத்த முதைத்த ஷழமழை போல் அது ராமாவதாரம் இன்றைய பாசுரம் மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை இது அவதாரம் என்ன மாயம் இதுவே சேஷ்டிதந்தான் வைகுந்தத்தில் இருக்கிற பெருமாள் கீழே இறங்கி வந்து நம்மோடு விளையாடின்னு இருக்காரே அது தான் அனுபவிக்க பார்த்தாள் கண்ணனுடைய எளிமையும் நம்மால் அனுபவிக்க முடியல வைகுந்தநாதனுடைய பெருமையும் நம்மால் பண்ண முடியல மாயன்னு சொல்லலாம் மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை இந்த மதுரா நகரத்தை விட்டு நகரமாட்டார் அவருக்கும் மதுரைக்கு அவ்வளவு நெருங்கின தொடர்பு நாம நினைக்கிறா போலே கிருஷ்ணாவதாரம் நடந்த துவாபர யுகத்தில் மட்டும் மதுரையோட பகவானுக்கு தொடர்பு இல்லை கிருத்த யுகத்தில் வாமனாவதாரம் பண்ணின போடு இதை தன் ஆசிரமமாக வைத்து கொண்டு சித்தாசிரமமாக இருந்திருக்கார் வாமனமூர்த்தி அப்போ கிருத்த யுகத்திலேயே சம்பந்தம் அடுத்து திரேதா யுகத்தில் இங்கே லவணாசுரன் ஒத்தன் இருந்தான் அவனை சத்ருகனன் அழித்தான் அழித்து பன்னிரண்டு ஆண்டுகள் சத்ருகனன் இங்கே ஆட்சி புரிஞ்சிருக்கார் அப்போ ராமனோட சம்பந்தம் மூன்றாவது யுகத்தில் கண்ணனோட சம்பந்தம் நாலாவது யுகம் நாம் இருக்கிற யுகத்தில் ஒத்தொத்தரும் மதுரா யாத்திரை போகிறத பாக்கியமாகவே வச்சுட்டு இருக்கோமே அதனால தான் மண்ணு வட மதுரை மைந்தன் மைந்தன்னா மிடுக்கன்னு அர்த்தம் இந்த பிள்ளை இங்கே பிறந்ததுலேருந்து ஊருக்கே பேருந்துருச்சு இந்த ஊரில் பிறந்ததுனாலே பிள்ளைக்கே பேருந்துடுத்து ரொம்ப இளைஞனாம் கண்ணன் மிடுக்க இருக்கிறவர் மண் வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை தூய பெருநீர் யமுனை யமுனை ஆறு ரொம்ப தூய்மையான நதி என்ன தூய்மைனா கண்ணன் தினப்படி அதில் குளிப்பறான் குளிக்கும்போது வாய் கொப்பளிப்படான் பெருமான் வாய்க்கொப்பளித்த மிச்ச தீர்த்தமும் இல்லையாது கோவிலுக்கு போகிறச்சே நமக்கு தீர்த்தன் எதை கொடுக்குறா ஆராதனம் பூஜை பண்ணுறார்கள் அதில் தீர்த்தத்தை வட்டில் கிண்ணியிலேருந்து அப்படி எடுத்து எடுத்து பெருமான் கைக்கு காட்டுட்டு வாய்க்கு காட்டுட்டு திருவடிக்கு காட்டுட்டு சேர்க்கிறார் அந்த மிச்ச தீர்த்தத்தை தான் நம்ம ஸ்ரீபாத தீர்த்தமாக வாங்கிக்கிறோம் சடாரிங்கிறது அவருடைய பாதுகே தீர்த்தம் அவர் உண்டு கொப்பளித்த தீர்த்தம் அப்போ சின்ன பாத்திரத்திலே உண்டு கொப்பளித்ததே பூஜையின் போது எடுத்துக்கிறோமே நிஜமாவே கண்ணன் போது தினப்படி இந்த சுழித்து கொண்டு ஓடுகிற யமுனையில தானே குளிச்சிருப்பார் ஜலக்கீழ எல்லா குழந்தைகளோடு பண்ணியிருப்பார் அப்போ வாயை கொப்பளிக்கிறார் கையால் அடிக்கிறார் காலால் அடிக்கிறார் அப்போ அவர் மொத்தமே அவர் பட்ட தீர்த்தம் இல்லையா யமுனை கருப்பாக இருக்கும் நிறைய சேர் இருக்கும் யமுனை கருப்பாக இருக்கிறது கண்ணன் குளித்து குளித்து ஒருவேளை அவர் திருமேனி கருப்பு யமுனையில் ஏறுடுத்தா இல்லை யமுனை கருப்பாக இருக்கிறதுல குளிச்சு குளித்து கண்ணன் கருப்பாயிட்டாரா தெரியலையோ இல்லையோ லக்ஷ்மி நேத்திரோத்பலஸ்ரீஹி சதத பரிசையாது ஏஷ கரிங்கன் மதுகர படலி தத்த ஹஸ்தாவலம்பி வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார் காளிந்தி காந்திகாரி இந்த நதிக்கு காலிந்தி நதின்னு பேர் சொல்லுவார்கள் அந்த யமுனையினுடைய கருப்பு கண்ணன் பேர்ல ஏறுத்தா கண்ணன் கருப்பு யமுன பேர்ல ஏறித்தா அதுதான் தூய பெருநீர் யமுனை துறைவன் இந்த தண்ணீருக்கு தூய்மை கண்ணன் கொப்பளித்ததுனாலே இன்னொரு தூய்மை ஒரு நாள் ராத்திரி கண்ணன் பிறக்கிறார் அன்று இரவே வசுதேவர் அவர் தலல் தூக்கின்னு போகிறார் வசுதேவ கிருஷ்ணம்னு ஸ்லோகம் அப்போ போகிறச்சே கிடுன்னு யமுனை வசந்துண்டே வருது இன்னும் கொஞ்சம் போனால் கழுத்தே மூழ்கி போடும் அப்போ சட்டுன்னு யார் அவருடைய முழங்கால் அளவு வற்றிப்படுத்தான் கண்ணனுடைய திருவடியை பற்றினால் சம்சாரம் என்னும் கடலே நமக்கு முழங்காலளவு வத்தடித்து போகும் அதை தான் யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த ஜஷாகுலாம்னு சொல்வார்கள் நிறைய எப்போ ஒரே முதலே அது இது திமிங்கில எல்லாத்தோட இருக்கிற யமுனை தைரியமா வசுதேவருக்கு தொண்டு புரிந்தது இல்லையோ கிருஷ்ண கைங்கத்தில் ஈடுபட்டது அதனால தான் தூய பெருநீர் தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை பகவான் ஆய்ப்பாடிக்கு அணிவிளக்காக தோன்றினார் ஆயர் குலத்தினில் தோன்றினார் பிறந்தார் வாஸ்தவம் தேவகியனுடைய வயிற்றில் தான் பிறந்தார் இப்போ கிழக்கே சூரியன் உதிக்கிறார் உதித்தால் ஒளி கிழக்கு மட்டுமா இருக்கும் எல்லா புறத்திலும் தான் வீசன் அதை போலே மதுரையில் தோன்றினார் ஆனால் ஒளி எங்கே வீசித்து ஆய்ப்பாடியில் போய் வீசித்தான் ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பெற்ற வயிற்றுக்கு பெருமை தந்தார் ஒரு பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ தலையாய கடமை என்ன தெரியுமோ என்ன நோன்பு நோற்றாள்களோ இவளை பெற்ற பெற்றவயிருடையாள் இவளை பெற்றவை என்னமா பாகியம் பண்ணியிருக்காளோ அந்த வயத்துக்கு நன்னா பால் வார்க்கணும் குழந்தை நன்னா பிறந்து நன்னாக இருந்ததுன்னா பெத்த வயதுக்கு பாழ்வார்க்கு போகிறார் அதை போல் ஊரார்லாம் கொண்டாடினா யாரை கொண்டாடுபா தகப்பனார் பெத்தாரேன்னு சொல்லவே மாட்டா இந்த குழந்தைய பெத்த தாய்க்கு எவ்வளவு பெருமேன்னு தான் சொல்லுவார்கள் ராமன் பிறந்தார் கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வாசந்தியா பிரவர்த்ததே என்னமா ராமனை பெற்றிருக்காளுங்கிறார் விஸ்வாமித்திரர் எப்படி தசரதன் பெத்தான்னு சொல்கிறதே இல்லையே ஆக யாராக இருந்தாலும் ஜாத்தோசி தேவதேவேஷ சங்கச்சக்கர கதாதரான்னு சொல்லுவார்கள் பகவான் பிறந்தார் அதுதான் தூயபெருநீர் யமுனைத் துறவனை ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அவள் குடலுக்கு பட்டம் கொடுத்தார் குடலுக்கு பெருமை சேர்த்தார் இந்த தாய் இந்த குழந்தையை பெற்றாள் என்ன நோன்பு நோற்றாள்களோ இவளை பெற்ற வயிறுடையாள் இந்த குழந்தையை பெற்ற வயிறு படைத்தவை என்ன நோன்பு நோத்திருக்கணும் என்று எல்லாரும் கொண்டாடுறாளாம் அப்படித்தான் பிறந்தார் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாமோதரன் எல்லாராலும் கட்டுப்படும்படிக்கு அத்தனை பேரும் தன்னை கற்ற அளவுக்கு அமைச்சிந்தார் வழி வண்ண திருடினார் கையும் மெய்யுமாக அகப்பட்டார் உடனே ஊர்க்காரர்கள் யசோத சேர்ந்து கற்றார் அந்த கட்டினது தாமம்னா தாம்பு கயர் உதரானா இடுப்பு அதாவது வயத்துக்கும் மேலடுக்கும் நடுவில் இருக்கிற இடம் அங்கே தானே கட்டுப்பட்டிருக்கார் அந்த தாமோதரங்கிற பேர் ரொம்ப முக்கியமான பேரான் அப்போ மாயன்னு பாட்டு ஆரம்பிச்சது இப்போ தாமோதரன்னு சொல்லுகிறாள் எல்லாரையும் கர்மங்களாலே கட்டி வைக்கும் பகவான் தான் தாம்பு கைத்தால் கட்டுப்பட்டான்னு சொல்லி அதற்கு தாமோதரன்ற பெயர் கட்டினால் அதுவே மாயமல்லவா அதனால தான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்துதான் நமக்கும் தூய்மை இருக்கணும் அவர்கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்க கூடாது உள்ளன்போடே கிருஷ்ணகாமத்தை கிருஷ்ணபக்தி அவரிடத்துல தொண்டையே கேட்க வேண்டும் வேற எதையான்னு கேட்டோம்னா நமக்கு இருக்கிற தூய்மை போடும் அப்போ தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது கைகளாலே புஷ்பார்ச்சனம் பண்ண வேண்டும் வாயினால் பாடி வாயாலே நாமங்களை சொல்ல வேண்டும் நெஞ்சினால் நினைக்க வேண்டும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இந்த மூணுமே முக்கியம் மனம் சிந்திக்க வாய் பாட கை தொழுது அர்ச்சனம் பண்ண எத் எத் வாச்சா வததி தத் கர்மனாகரோதி எத்தி மனசாத்தியாயதி தத் வாச்சா வததி மனசில் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் வாயால் பேச வேண்டும் என்ன பேசுகிறோமோ அதைத்தான் கையால் செய்யணும் இந்த மூணு ஒன்றாக இருந்தால் கரணத்திரய சாரூபியம்னு சொல்லுவார்கள் இந்த மூணு ஒற்றுமையாக இருந்து ஆர்ந்தால் மகாத்மான்னு பேர் கொடுப்பாளாம் மனசு ஒன்று நினைத்து வாய் ஒன்று பேசி கை ஒன்று பண்ண ஆரம்பிச்சு கொடுத்துனா துராத்மான்னு பேர் கிடைக்கும் அப்படி இல்லாமல் பாண்டால் சொல்கிற தூய்மை என்ன நினைத்ததைத்தான் பேசுவோம் பேசினதைத்தான் செய்வோம் அதுதான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது மனம் மொழி மெய் ஆகிய மூன்றாலும் பகவானை ஆச்சரிக்க வேண்டும் இதுதான் மொத்த கீதைக்கும் சாரம் பக்தி சாஸ்திரமே இவ்வளவே வராக பெருமாள் பூமாதேவிக்கு உபதேசித்ததை சொல்ல ஆண்டாளாக பிறந்தாள்னு சொல்லியிருந்தேனே இந்த அர்த்தந்தான் அது பூமலர் தூவி தொழுதால் அப்படி தொழுதால் போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் நாம் இதுகாரும் பண்ணியிருக்கிற எல்லா பாபங்களும் போய பிழை அத்தனையும் தீயிலிட்ட பஞ்சு போலே அழிந்து போகும் இனிமேல் ஒருவேளை தெரியாத்தனமாக சில பாப்பங்கள் பண்ணலாம் அது தாமரை இலை தண்ணீரை போலே விலகியே ஓடி போகும் போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் முன்னாடி பண்ணியிருக்கிற பாப்பங்கள் தெரியாத்தனமாக இனிமே பண்ண போற பாபங்கள் அத்தனையும் தீயினில் தூசாகும் இதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் செப்பு தாமோதரருடைய நாமத்தை சொல்லுங்கள் மாயன்கிற நாமத்தை சொல்லுங்கள் பற்பநாபன் உத்தமன் பரமன் நாராயணன் என்று ஒவ்வொரு பாட்டிலும் அவனுக்கு இருக்கிற நாமத்தை சொல்லீர்கள் என்றால் இனி பாபம் அண்டாது என்பதோட ஐந்தாவது பாசுரம் முற்று பெறுகிறது இதுவரைக்கும் முன்னுரை இனிமே அடுத்த பாசுரத்திலிருந்து பத்து பாடல்கள் பத்து பெண்களை எழுப்பப் போகிறாள் ஆண்டாள் எல்லாருமா சேர்ந்து ஆற்றில் குளிப்பதற்கு செல்கிறார்கள் நாமும் தொடர்ந்து செல்வோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்